முதல்ல எனது மெண்டோர் திரு சுரேஷ் செல்லம் அவங்களுக்கு வணக்கம். அப்புறமா இந்த வீடியோவை யார் யார் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் இந்த வீடியோ செய்கிறதுக்கான நோக்கம் எனது மெண்டோர் திரு சுரேஷ் செல்லம் அவங்கள்ட்ட லைஃப் சக்ஸஸ்னு ஒரு கோர்ஸ் படிச்சிட்ருக்கேன். அந்த கோர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த கோர்ஸ் நான் படிச்சிட்ருக்கேன். அந்த கோர்ஸில் நான் படித்த விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, அதில் அதை நான் பயன்படுத்தி என்னென்ன ஏற்பட மாற்றம், அந்த மாற்றத்தில் நான் அடைஞ்ச சந்தோஷங்கள், இதெல்லாம் கூட்டி அவருக்கு நான் நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன். நான் இந்த வீடியோவை பொதுவாக அவருக்கு பர்சனலாக கூட செஞ்சு அனுப்பலாம். ஒருவேளை வேறு யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருந்தாலும் இருக்குமோ அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை பொதுவாகவே செய்கிறேன். எல்லாருக்கும் முடிகிற மாதிரி நான் செய்கிறேன். முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து செந்தில்குமார். நான் தமிழகத்தில் கடம்பூர் மாவட்டம் குன்னம் தாலுக்கா புதுவேட்டைக்குடி கிராமம் என் ஊர். நான் கடந்த 17 வருஷமாக சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கேன். சிங்கப்பூரில் அதுவும் குறிப்பாக சாயில் டெஸ்டிங் சொல்லுவாங்க, சாயில் டெஸ்டிங் அப்புறம் ஜியோடெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் மானிட்டரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்ருக்கேன். ஆரம்பத்தில் நான் ஜென்ரல் ஒர்க்கராக தான் சிங்கப்பூர் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு சில கோர்ஸ் எல்லாம் படித்து நான் சூப்பர்வைசராக மாறினேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் சூப்பர்வைசராக தான் இருக்கேன். இருந்தாலும் வருடங்கள் தான் நான் எனக்கு அதிகமாக போச்சு. இத்தனை வருஷமாக நான் சிங்கப்பூரில் இருந்திருக்கேன், எவ்வளோ 17 வருஷம் இருந்திருக்கேன், எவ்வளோ விஷயங்கள் நான் செஞ்சுருக்கலாம், எவ்வளோ சாதிச்சிருக்கலாம், ஆனால் நான் பெரிய அளவுக்கு எதுவும் செய்யலை. அப்புறம் எனக்கு பல கெட்ட பழக்கங்கள், மன உளைச்சல், குடும்பத்தில் ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரியாத, அப்பா அம்மா கூட சண்டை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் நான் இன்வால்வ் ஆகிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வயசு 39 வயசாகுது, ஆனால் இன்னும் நான் தெளிவாகலை. அப்போ தெளிவாகாததுனால நான் நிறைய புக்ஸ்லாம் படித்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அப்பயும் நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெளிவாகிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் தான் நான் மென்டோர்ஸ்னால் எப்படி இருப்பாங்க, மென்டோர்ஸ் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்ற ஏரியாவுக்குள்ளார வந்தேன். மென்டோர்ஸை பற்றி நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணேன். ஆன்லைனில் சர்ச் பண்ணுறப்ப நிறைய மென்டோர் பார்த்துருக்கோம், படித்தேன். இங்கிலீஷ் மென்டோர்லாம் இருந்தாங்க, இங்கிலீஷில் பார்க்குறவங்களாம் இருந்தாங்க. ஒரு 3 மென்டோர்ஸ் இங்கிலீஷில் உள்ளவங்க வந்து 1 மாதம் சர்ச் பண்ணி அவங்க எப்படி என்ன மென்டோர் சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறமா கடைசியாக தமிழ் மென்டோர் யார், தமிழில் பேசுகிற மென்டோர் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா தேடினேன். தேடினத்தில் ஒரு 5 மென்டோரை ஃபைன் பண்ணேன். 5 மென்டோர் வந்து ஃபைன் பண்ணேன்னா அவங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். வீடியோஸ்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் தான் பார்த்தேன். வீடியோஸ் ஒரு 5 மென்டோர், தமிழில் உள்ள 5 மென்டோருடைய வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு அதில் எனக்கு வந்து என் மென்டோர் திரு சுரேஷ் செல்லம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனாங்க. அவருடைய வீடியோ, அவருடைய அவர் பேசுகிற விதம், அந்த அதோட நோக்கம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் நான் அவர் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக பேசினேன். கரெக்டாக ஒரு சிங்கப்பூர் டைமுக்கு ஒரு 7 மணிக்கு அவர் கால் பண்ணேன். நம்ம ஒரு டைமுக்கு வந்து இந்தியா டைம் வந்து அப்போ தான் 5 மணின்னு நினைக்கிறேன், 5:45 அப்படி இருக்கும். அவர் உடனே எனக்கு ஆன்சர் பண்ணார். ஆன்சர் பண்ணி விஷயத்தை கேட்டார். ஏன்னா அவருக்கு ஏன் அந்த நேரத்தில் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாக்க, அதுக்கு முந்தின நாள் நான் சரியான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், பெரிய பிரச்சனையில் மாட்டி அது சம மன உளைச்சல் ஆகிடுச்சு. எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு, இதுக்கு மேலே வர வழி இல்லை. அவரை பற்றி நான் நிறைய வீடியோஸ், அவரோட வீடியோஸ் பார்த்து, அவரோட காண்டாக்ட், அவரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசுறது தயாராகிட்டேன். அதுக்கு முந்தின நாள் எனக்கு பெரிய பிரச்சனை ஒன்று உண்டாச்சு, முடியலனால அதுக்கு மேலே சரி இனிமேல்ட்டு அவர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி பேசிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உடனே கால் பண்ணேன். எனக்கு ஆன்சர் பண்ணி பிரச்சனையெல்லாம் கேட்டார்.
கேட்டுட்டு அப்புறமா திரும்பி நம்ம வந்து ஒரு நாளில் பேசி அதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பிரச்சனை என்ன பிரச்சனைக்காக நான் அவரை நோக்கம் என்ன பிரச்சனைக்காக அவர் நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிரச்சனைகள் நான் வந்து நிறைய பிரச்சனை இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 100 பிரச்சனை இருக்கலாம் என்கிட்ட. ஒரு 100 பிரச்சனை நான் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 5 பிரச்சனை மட்டும் அவர்கிட்ட முன்னு வச்சுருக்கேன். 5 பிரச்சனையை வச்சு இந்த 1 மாதத்தை நகர்த்தினேன். 5 பிரச்சனைக்கும் எனக்கு சம மாற்றம் ஆயிருக்கேன். 5 பிரச்சனை என்னன்னாக்க, ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை, அடுத்து மன உளைச்சல், அடுத்து மறதி, அப்புறம் குடும்பத்தில் வந்து சண்டை செஞ்சிருவது, அதுக்கப்புறம் எந்த நேரத்தாலும் வீடியோ பார்க்குறது தான். நம்ம மீடியா அடிமைன்னு சொல்லுவோம்ல, மீடியா எந்த நேரம் பார்த்தாலும் சினிமா பாட்டு, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, நாடகம், பல விஷயங்கள்னு வச்சுக்கேன், இதிலே மூழ்கி இதில் நேரத்தை தொலைச்சேன். கிரிக்கெட் பார்க்குறது, பல விஷயம் இதுலேயே என்ன பண்ணிட்டேன், என் சொந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து நான் விட்டுட்டேன், அதை நான் ஒழுங்காக கவனிக்கி பராமரிக்காமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பெரிய பிரச்சனை நிற்கிறது கடை வந்து எனக்கு ஒரு எல்லாருக்கும் இருக்கும், ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா பயம் வராது, எனக்கு அளவுக்கு மீறி போயிடுச்சு, பயந்துட்டேன். அப்புறம் தான் நான் அவர்கிட்ட போனேன். இந்த 5 பிரச்சனையும் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி இந்த ஒரு மாதமாக நான் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து 5 பிரச்சனை எனக்கு தீரலை, ஆனால் அதை தீக்கிறதுக்கான திட்டங்கள் நான் வகுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. 5 பிரச்சனையும் எப்படியெல்லாம் தீக்கணும், முதல்ல வந்து திட்டம் தீட்டணும், அதை செயல்படுத்தணும், அப்புறம் தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாரு. ஸோ இப்போ எனக்கு வந்து 5 பிரச்சனையோட 5 பிரச்சனைக்கும் எனக்கு வந்து எப்படி அதை வந்து சரி பண்ணோம் அதுக்கான புரிதலெலாம் கொடுத்துட்ருக்காரு எனக்கு. எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி களையிறது, எல்லா டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் செயல்படுத்தியிருக்கேன். இப்போ வந்து பயங்கர ரிலாக்ஸ், நான் ரிலாக்ஸ்னால் அந்த பிரச்சனை கடனை பற்றியே நான் அழட்டிக்கல, அந்தளவுக்கு ஆகிட்டேன் நான். அதுக்கான செயல் திட்டம் எப்படி எப்படி செய்யணும், என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காரு, ஆலோசனை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப செம திருப்தி ஆகிட்டேன். இப்போ எல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கேன், கடன் பிரச்சனையை கிளியர் பண்ணிகிட்ருக்கேன், வீட்டிலலாம் நல்லா சந்தோஷமாக பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன், மன உளைச்சல் சுத்தமாகவே இல்லை. ஆனால் கோர்ஸ் வந்து நான் இப்போ 1 மாதம் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 மாதத்தில் எனக்கு வந்து ஒரு பாடம் தான் எடுத்திருக்காரு, ஹெல்த் டாபிக், ஹெல்த் ரொம்ப எப்படி முக்கியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் எடுத்துருக்கிறாரு. ஆனால் அதுக்கு இடையில் என்னை வந்து ஸ்டேபிள் மைண்டுக்கு கொண்டு வரணுன்றதுனால அவர் வந்து என்னை முதல்ல இந்த 5 பிரச்சனை தான் எனக்கு ஃபஸ்ட்டு உள்ள 5 பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம், ஆனால் இருக்கிற மெயின் பிரச்சனை இந்த 5 தான் எனக்கு. ஸோ அதுக்கு வந்து எனக்கு நல்ல சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. இப்போ ரொம்ப திடமாக இருக்கேன். மேற்கொண்டு அவர்கிட்ட மீதி விஷயங்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி அடையணும்னு ஆர்வமாக இருக்கிறேன்.